ஆற்றுக்கு குறுக்கே சற்ற சமைக்கும் பணியின் போது எதிர்பாராத விதமா மண் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமாக உடலும் மீட்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கண்ணப்பன் மூலை அப்படின்ற இடத்துல மகிமலை ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆற்றுக்கு குறுக்கதான் நீரொழுகி அமைக்கும் பணி கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிச்சது. பொதுப்பணித்துறையோட சார்பில் நடைபெறும் இந்த பணியை ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கன்னியாகுமரியை சேர்ந்த தனியார் இன்ஜினியர் அருண்ராம் அவர்களோட முன்னிலையில வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சௌரவ் கங்குலி, ராகுல் மேஸ்திரி, பாகர் அலி மற்றும் சுமர் அலி உள்ளிட்ட நான்கு பேரும் ஆத்துல இறங்கி சற்ற சுவர் எழுப்புறதுக்காக இரும்பு தகரத்தை வச்சு சென்டரிங் அடிக்கும் பணியா துவங்கி இருக்காங்க. அப்போதான் எதிர்பாராத விதமா மேலிருந்து மண் சரிஞ்சு அவங்க மேலேயே விழுந்ததா சொல்லப்படுது. இதுல மூன்று பேர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருந்தாலும் சுமர் அலின்றவங்க சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பொறையாறு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுமர் அலி அவர்களோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விபத்து குறித்து பொறையாறு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க. கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.